புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணை எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக நிலையான கருணையில் எங்களுக்காக காத்திருக்கிற தெய்வமே, இதோ இந்த மக்களோடு கூட இணைந்து உமது திருப்பாதம் நாடி தேடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்பு தெய்வமே, இதோ இந்த நற்கருணை திருவருட்சாதனத்திலே நீர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். அன்று உம்முடைய அன்னை அந்த வானதூதருடைய வாழ்த்தை கேட்டு உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் தன்னுடைய கருவிலே சுமந்தார். ஆம் ஆண்டவரே, இதோ எங்களது இந்த தாய் முதல் நற்கருணை பேழையாக உம்முடைய உடலையும் உம்முடைய இரத்தத்தையும் தன்னுடைய உடலிலே ஏந்தி கொள்கிற அந்த பேறு பெற்ற பெண்மணியாக, ஆசீர் பெற்ற பெண்மணியாக இந்த உலகத்திற்கு வந்தார். அன்பு ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, இதோ அந்த அன்னையின் மீது தீராத தாகம் கொண்டவர்களாக அந்த அன்னை எங்களுக்கு தேவையானதை எல்லாம் உம்மிடமிருந்து பெற்றுத்தருவார் என்கிற நம்பிக்கையோடு கூட இங்கே ஒன்று கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த நேரத்திலே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பல்வேறு தேவைகளுக்காகவும் பல்வேறு கருத்துகளுக்காகவும் இங்கே ஒன்று கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அருளை ஆசீரை தந்தருளும். இதோ இந்த அன்னை எங்களுக்காக ஒவ்வொரு இடங்களிலும் கையேந்தி கொண்டு கரம் குவித்து கொண்டு தன்னுடைய மகனோடு சிலுவையோடு என்று பல்வேறு பின்னணியிலே எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார், எங்களுக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட இதோ இந்த மக்கள் மலை ஏறி வந்து உமது திருப்பாதம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த அன்னையின் வழியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களையும் இந்த நேரத்திலே நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இதோ எளிய உள்ளத்தினராக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த நேரத்திலே எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சமாதானத்தை, எங்களது வாழ்க்கைக்கு தேவையான பொருளுதவியை, எங்களது வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷத்தை நாங்கள் எண்ணி ஏங்கி கேட்கிற எல்லாவற்றையும் இந்த நாளிலே எங்களுக்கு தந்தருளும். ஆம் ஆண்டவரே, எங்களோடு நீர் இருக்கிறீர், உம்முடைய அன்னையினுடைய பரிந்துரை எங்களுக்கு என்னாலும் இருக்கிறது என்கிற நம்பிக்கையிலே இதோ இந்த ஒரு சில மணித்துளிகள் நாங்கள் உம்மோடு கூட இணைந்திருக்க உம்முடைய அருளை ஆசிரை பெற இன்றைய இந்த வழிபாடு இந்த நற்கருணை கொண்டாட்டம் எங்களுக்கு துணை புரியட்டும், துணை புரியட்டும். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. தனது பேரக்கத்தினாலும் அன்பினாலும் நாள்தோறும் நம்மை வழிநடத்துகிற அன்பின் தெய்வீக பிரசன்னத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். பி பள்ளிப்பட்டி மசபியல் கெபி லூர்துபுரத்திலே அன்னையினுடைய பாதத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். தர்மபுரி மறை மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான பொக்கிஷம்
தருமபுரி மாவட்டத்தில் அமைந்து நம் எல்லாருக்காகவும் மலையிலிருந்து பரிந்து பேசுகின்ற லூர்து அன்னை நம் ஒவ்வொருவரையும் இன்று அழைத்து ஆசிர்வதிக்கின்றார். மசபியேல் கெபி இறைவன் இயற்கையாக நமக்கு கொடுத்த வரம், தன் பார்வையால் நம் வாழ்க்கையை மாற்றிய அன்னை, தன் பார்வையால் நம் ஒவ்வொருவருடைய பாதைகளையும் மாற்றிய அன்னை, நம் ஒவ்வொருவரையும் தன் மடியில் வைத்து தாளாட்டி சீராட்டி பாதுகாக்கின்ற அன்னை, அவர் இந்த நாளில் வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தனது அருளை, தனது இரக்கத்தை, தனது பாசத்தை, தனது பரிந்துரையின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். நாம் இறைவனுடைய தெய்வீக பிரசன்னத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். இந்த மலையில் அன்னை மரியால் அற்புதமாக நமக்காக பரிந்து பேசி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம் குடும்பங்களின் குறைகளை தீர்க்கின்றார். காணாவூர் திருமணத்திலே குறைகளை கண்டறிந்து ஆண்டவரிடம் பரிந்து பேசிய அதே அன்னை நம் ஒவ்வொருவருடைய குறைகளையும் நமக்காக அறிந்து பரிந்து பேசி நம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுத்தருவார் என்று உறுதியாக நம்புவோம். தொடர்ந்து நற்கருணை ஆராதனை வழியாக நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இன்னும் அதிகமாய் ஆராதித்தே இன்னும் மாதமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதித்தே இன்னும் மாதமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்லாரும் சத்தமா ஆராதனை 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 பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு உதவி செய்ய பல நேரங்களில் மனிதர்கள் தயங்குகிற நேரங்களிலே கடவுள் நமக்கு முன்வந்து ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார். இதோ இதுவரை நீங்களும் நானும் நடப்பதும் படுப்பதும் இருப்பதும் இயங்குவதும் இவராலேயே. இவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாதுகாத்திருக்கிறது, உதவி செய்திருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு கூட நமக்கு உதவிய அந்த தெய்வத்தை நாம் ஆராதித்து வணங்கி நம்முடைய அன்பை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து மன்றாடுவோம். பிரியமானவர்களே, இதோ எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பத்தை என்னுடைய கண்களால் கண்டேன் என்று சொன்ன தெய்வம் இதோ நமக்கு முன்பாக இந்த நற்கருணை வடிவிலே வந்திருக்கிறார். நீங்களும் நானும் துன்பப்படுகிற பொழுது அதை கண்டுகொண்டு சும்மா இருக்க இயலாதவர். நீர் யார் என்று சவுல் கேட்ட பொழுது நீ துன்புறுத்துகிற இயேசு நான் தான் என்று தன்னை துன்பப்படுகிற மக்களோடு அடையாளப்படுத்தி கொண்ட தெய்வம் இதோ அந்த தெய்வம்
நம்மை காண்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கிற கடவுளாக இருக்கிறார். அப்படி காண்கிற தெய்வத்திடம், அப்படி நம்மை பார்த்து நமக்காக இறங்குகிற தெய்வத்திடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தேவைகளை, நம்முடைய குடும்பங்களை, இந்த அழகான இந்த பங்கை, திருத்தலத்தை ஒப்புக் கொடுப்போம். ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். என்னை கண்ணீரே நன்றி ஐயா, எல்லோரே என்னை கண்ணீரே நன்றி ஐயா, என்னை கண்ணீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் போனாரோ, எங்கெங்கெல்லாம் அவரது பாதம் பட்டீரோ, அந்த இடத்தில் எல்லாம் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் சுகம் பெற்றார்கள், அவர்கள் குணம் பெற்றார்கள், அவர்கள் நலம் பெற்றார்கள். ஆம், இதோ இந்த நேரத்திலும் கூட நாம் இந்த கடவுளை தேடி வந்திருப்போம். நம்முடைய உள்ளத்திலே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இவருக்கு இந்த நோய் தீர வேண்டும், இந்த நோய் சுகமாக வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் ஆசையும் ஆர்வமும் இருந்து கொண்டே இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கும் எங்களால சொல்ல முடியும், மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு நிறைய பேர் மருத்துவமனைகளிலும் வீடுகளில் ஒதுக்கப்பட்ட ஒரு அறைகளிலும் படுத்துக் கொண்டு கடவுளிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஏராளமான நோயாளர்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்முடைய ஆசீரை தாரும், அவர்களுக்கு உம்முடைய சுகத்தை தாரும், உம்முடைய வல்லமையை தாரும், உம்முடைய ஆற்றலை தாரும் என்று சொல்லி முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஒப்புக் கொடுப்போம். சுகம் தந்தீரே நன்றி ஐயா, ஏமோ வரப்பா, ஏமோ வரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனை. நம்முடைய இரண்டு கைகளையும் உயர்த்தி ஆண்டவருக்கு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் எந்த நோக்கத்தை அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே, இதோ நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களது குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், நம்பிக்கையோடு வந்திருக்கிற இந்த ஒவ்வொரு சகோதர சகோதரர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆராதனை 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 ஆராதனை. கிறிஸ்துவில் எங்களுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தினுடைய ஒரு அற்புதம், ஒரு சிறப்பு என்னவென்றால், நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய அடிவேராக இருக்கக்கூடிய இரண்டையும் ஒன்று சேர்த்து நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த அடிவேர் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? வெரி குட், நற்கருணை. இன்னொன்று அன்னை மரியாள். ரொம்ப அழகா பதில் சொல்றீங்க.
நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஒரு பக்தி முயற்சி, நம்முடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, நம்முடைய மிகப்பெரிய ஆற்றல் சக்தி அது என்ன அப்படின்னா இந்த நற்கருணையும் அன்னை மரியாளும். பிரியமானவர்களே, நம்முடைய பங்கு தந்தை இந்த இரண்டையும் இன்னைக்கு ஒன்னு சேர்த்து கீழே இருந்து மேலே ஏறி வந்து கடவுளுடைய ஆசிரையும் அருளையும் பெறுவதற்காக நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி இருக்கிறார், ஒன்று கூட்டி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம், ஏன் புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்கிறோம். அவர்கள் கடவுளை சந்திக்கிற அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருந்தது? ஒரு மலைப்பகுதியாக இருந்தது. அதனாலதான் பார்க்கிறோம் மோகிசன் அந்த சீனாய் மலையில ஏறி கடவுளோடு பேசினார், கடவுளோடு உரையாடினார், உறவாடினார். அந்த உடன்படிக்கை பேழையெல்லாம் அங்கிருந்துதான் அவர் பெற்றுக்கொண்டு வருகிறார், வாங்கி கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண நிலையில் இருந்த அந்த நிலையை கடந்து அவர் அந்த தபோர் அப்படிங்கிற அந்த மலைக்கு தான் தன்னுடைய சீடர்களில் முக்கியமான மூன்று பேரை கூட்டிட்டு போயிட்டு, நான் வெறுமனே ஒரு சாதாரண மனிதன் மட்டுமல்ல, நான் கடவுள் தன்மையிலும் இருக்கிறேன் அப்படிங்கிறதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு இடமாக கூட அந்த மலைப்பகுதியை தான் தேர்ந்தெடுத்தார். பிரியமானவர்களே, அதைவிட இன்னும் சிறப்பாக, இன்னும் சிறப்பாக கடவுள் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுத்தது அந்த கல்வாரி மலையில்தான். அப்ப நம்முடைய ஃபாதர் இன்னைக்கு தொடக்கத்துல சொன்னார், இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இயற்கை என்கிற பொழுது இறைவனும் அங்கே இணைந்திருக்கிறார். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக, தன்னுடைய அருளை ஆசிரை பெறுவதற்காக இந்த இடத்தை உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். Praise the Lord, Praise the Lord. ஆம் பிரியமானவர்களே, எந்த மக்கள் எல்லாம் நம்பிக்கையோடு இந்த ஒரு குட்டி மலையின் மீது ஏறி ஆண்டவரை சந்திக்க போகிறோம், எங்களது கடவுளோடு கூட நாங்கள் உரையாடல் செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம், மன்றாட போகிறோம் என்று யாரெல்லாம் நம்பி இங்கு வந்து அவரோடு நீங்கள் பேசுகிறீர்களோ, உரையாடுகிறீர்களோ, அவர்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். Praise the Lord, Praise the Lord. ஆம் பிரியமானவர்களே, இதை மையமாக வைத்து கொண்டு இன்னைக்கு நான் ஒரு மூன்று மனிதர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் மனிதன் ஆபிரகாம். இவரை பார்க்கிற பொழுது என்ன அப்படின்னா, அப்படியே நொடிந்து போயிருப்பார். தனக்கு குழந்தை பேரு இல்லையே அப்படிங்கிற ஒரு வேதனையில் இருப்பார். அப்பொழுது என்ன பண்ணுவாரு, கடவுளுடைய காட்சி வந்து அந்த தூதர் சொல்வாரு, நான் உனக்கு என்ன பண்ண போறேன், இந்த நாட்டை இந்த நகரை உரிமையா கொடுக்க போறேன். உடனே நம்முடைய அபிரகாம் என்ன சொல்வாரு, என்னப்பா கிண்டல் பண்றீங்க, இந்த நாட்டை கொடுத்து என்ன பிரயோஜனம், இந்த வீட்டை கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு வாரிசு இல்லையே, நீங்கள் எதை கொடுத்த பொழுதிலும் அதை அனுபவிப்பதற்கு எனக்கு யாருமே இல்லையே, இதோ என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு அடிமை பெண்ணுடைய மகன் தானே எனக்கு பின்னாடி வாரிசாக வரப்போகிறான் அப்படிம்பார். உடனே அப்ப கடவுள் என்ன பண்றாரு, அந்த கடவுளுடைய தூதர், ஏன் இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற, வீட்டுக்குள்ள உக்காந்தி அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை. அது இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சியை திறந்து வச்சோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அங்க இது நடந்துருச்சு, இங்க இது நடந்துருச்சு, இங்க இவரை வெற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இப்படின்னு. ஏன் இங்கேயே அடைந்து கிடக்கிறாய், இந்த இல்லத்துக்குள்ளேயே முடங்கி போய் கிடக்கிறாய், வெளியில வா, வெளியில வந்து இங்கப்பா, முடிஞ்சா இந்த விண்மீன்களை எல்லாம் எண்ணிப்பார், இந்த வானத்தை நிமிந்து பார், ஏன் குனிஞ்சுகிட்டு பயந்து தலை குனிந்து நிற்கிற, நிமிந்து பார். அப்படி நிமிந்து பார்க்கிற பொழுது இந்த நட்சத்திரத்தை முடிஞ்சா எண்ணிப்பார், இது போல உன்னுடைய வழிமரபினரை நான் மாற்றுவேன், உன்னை ஆக்குவேன். பிரியமானவர்களே, அப்ப கடவுள் ஒண்ணுமே இல்லாததுல தாங்க தொடங்குறாரு. கடவுளுடைய அந்த வாக்கு, அந்த சத்தியம், இது உனக்கு நடக்கும் கிடைக்கும் என்பது எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லாமையில் தான். அதுதான் கடவுளுடைய செயல். ஒருவேளை
என்னுடைய வாழ்க்கையிலும் ஃபாதர் நான் நொடிச்சு போய் கிடக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை பிற்காலத்தில் என்ன எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நான் துவண்டு போய் கிடக்கிறேன், ஒடிஞ்சு போய் கிடக்கிறேன். எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, இதே ஒரு இது புதிய ஏற்பாட்டில் லூக்கான செய்தி முதல் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, சக்கரியா அப்படிங்கிற ஒரு மனிதன், இந்த சக்கரியா எப்படிப்பட்டவர் அப்படின்னா நமக்கு தெரியும். இவரும் வானதூதர் முன்னாடி வராரு, வானதூதர் வந்து உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான் அப்படிம்பாரு. இது எங்க நடக்கும் அப்படின்னா ஆலயத்துல. இந்த பகுதியை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பார்க்கணும். யோசித்து பாருங்க, சக்கரியாவுக்கு குழந்தை இல்லை, அவருடைய மனைவிக்கும் இவருக்கும் முதிர்ந்த வயதாயிடுச்சு. ஆனால் அப்பொழுது அவருக்கு சீட்டுக்குலுக்கி போடுகிற பொழுது, தம்முடைய பிரிவின் முறை வந்த பொழுது, சக்கரியா கடவுள் முன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். 1 அதிகாரம் 8 வசனம். அப்ப தனக்கு குழந்தை பேர் இல்லை, ஆனால் அவருக்கு என்ன பண்ணுது, ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, கடவுளுக்கு முன்னாடி பணி செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பிரியமானவர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது கடவுளுக்கிட்ட போனோம், நான் எதுக்கு போகணும் ஃபாதர், என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஃபாதர், நானும் கோயில் இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டேன், ஆனா கடவுள் எனக்கு எந்த உதவியும் செய்யல, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் எந்த பேச்சையும் கேட்கவே இல்லை, நான் கோயில் தான் கிடந்தேன், ஆனா எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம போயிட்டு இருக்கு, நான் ஏன் ஃபாதர் கோயிலுக்கு போய் உதவி செய்யணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு பல மக்களிடம் பணம் இருக்கிறது நிறையவே இருக்குது, நமக்கு தெரியும், ஏதேதோ ஏராளமான செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு புறத்தில் இதை எங்களுக்காக நான் இதை சொல்லல, மாதா டிவிக்காக சொல்லல, இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா மக்கள் ஏராளமான பணத்தை எது எதுக்கோ செலவு செய்வாங்க, மாசம் 100 ரூபா நம்முடைய இந்த ஆன்மீக பணிக்காக, இந்த அற்புதமான ஒரு இறைப்பணிக்காக நம்ம மாதா டிவிக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, ஆமா கடவுள் எங்களுக்கு என்ன கொடுத்துட்டாரு, எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை நிறைய பேர் இருக்குது. சும்மா யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு குறைந்தது தமிழகத்துல இருக்கிற இந்த மக்கள்ல வீட்டுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாங்கனாலே மாதா டிவில உக்காந்து இருக்கிற எங்களுக்கு பணம் என்றதுக்கு நேரம் இருக்காது. ஆனா அப்படியே போராடி தந்தை அப்படியே இந்த சேனலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. போதுமான அளவுக்கு ஏதோ மக்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு கடவுள் என்ன செஞ்சிட்டாரு நான் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு போக்கு இன்னைக்கு மக்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனா சக்கரியா என்னங்க செய்யறாரு, அவருக்கு அந்த பிரிவின் முறை வந்த பொழுது சீட்டு குலுக்கி போட்ட உடனே கடவுளை எந்த விதமான குறையும் சொல்லாமல் ஆலயத்தில் போய் நிற்கிறார். பிரியமானவர்களே, அப்படி ஆலயத்தில் போய் நிற்கிற அந்த மனிதரை கடவுளுடைய தூதர் சந்திக்கிறார். ஆபிரகாம எங்க பாக்குறாரு, அவருடைய வீட்டுல போய் சந்திக்கிறார் கடவுளுடைய தூதர். இங்க சக்கரியாவை அவர் கடமையை நிறைவேற்றுகின்ற பொழுது, அவர் தன்னுடைய பணியில் நிலைத்திருக்கிற பொழுது, தனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த இழப்பு வந்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல், இது என்னுடைய பொறுப்பு, இது என்னுடைய கடமை என்று அந்த கடமையை ஏற்று நிறைவேற்றுகிற அந்த நேரத்துல சக்கரியா வானதூதரை சந்திக்கிறார். நமக்கு தெரியும் அந்த கதை. அதன் பிறகு அவர் ஸ்நாபக அருளப்பறை திருமுழுக்கு யோவானை அவங்க குடும்பத்துல அவர் பெற்றெடுக்கிற அந்த வரலாறு நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, இதையெல்லாம் கடந்து மூன்றாவது இன்னொன்று ஒரு முக்கியமான நிகழ்வு, வானதூதர் இதே ஒரு குழந்தை இல்லாத ஒருவரை சந்திப்பது. இந்த முதல் ரெண்டும் பார்க்கிற பொழுது ஒரு பயங்கரமான அதிசயம். முதல்ல அதிசயம்னா என்னது, அறிவியலால எதை நிரூபிக்க முடியலையோ அது நம்மை பொறுத்தவரை அதிசயம். ஆபிரகாம் தன்னுடைய முதிர்ந்த வயதில் குழந்தையை பெற முடியாது,
இதுதான் அறிவியல் சொல்லுது. அதே போல இங்க அடுத்து நாம் சந்திக்கிற சக்கரியா அவருடைய முதிர்ந்த வயதில், எலிசபெத் அவருடைய முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தையை பெற முடியாது. ஆனால் கடவுளுடைய ஆசிரால் இது நடந்தது, இது நிகழ்ந்தது. இதுதான் அதிசயம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்ப மூன்றாவது ஒரு செய்தி இங்க என்ன அப்படின்னா, ஏறக்குறைய 13-14 வயது இருக்கிற ஒரு சிறுமி, நம்முடைய தாய் மரியாள், கணவனே இல்லாமல் ஒருவர் குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா? அப்படி பெற்றெடுத்தா அது அதிசயம். அதுதாங்க இங்க நடக்குது. பிரியமானவர்களே, அங்கே அந்த வான தூதர், கப்ரியேல் தூதர், கப்ரியேல் தூதர் அப்படின்னா என்ன அப்படின்னா, கடவுளுக்கு முன்பாக நிற்கின்ற மனிதர், கடவுளுக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு தேவ தூதர். அவர் இங்கே மரியாளிடம் தோன்றி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்றார், அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. உடனே இந்த வார்த்தையை கேட்டவுடன் நமக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமையா கூட இருக்கணும். என்னப்பா, நாங்களும் பக்தியா இருக்கிறோம், நாங்களும் நடந்து போறோம், நாங்களும் நிறைய பக்தி முயற்சிகளை செய்யறோம், அது செய்யறோம், இது செய்யறோம். ஆனால் கடவுள் இங்கே மரியாளை சம்திங் ஸ்பெஷலா அப்படியே வைத்து பார்க்கிறார், ஸ்பெஷலா வச்சு பார்க்கிறாரு. அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கணவனுடைய உதவி இல்லாமல் ஒரு பெண் இங்கே கருவை சுமக்கிறாள். பிரியமானவர்களே, இது மூன்றாவது அதிசயம். நான் எப்படி இதை தொடர்பு படுத்தி உங்களை பார்க்க அழைக்கிறேன் அப்படின்னா, இந்த மூன்று பேருமே கடவுளோடு, கடவுளுடைய தூதர்களோடு ஒரு உரையாடல் நடத்தினார்கள், ஒரு ஜெபம் செய்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்போ இந்த மலைக்கு ஏறி வந்து இந்த அற்புதமான திருத்தலத்தில் நாம எல்லோரும் ஒன்று கூடி எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜெபம் செய்வதற்காக, ஜெபம் செய்வதற்காக. பிரியமானவர்களே, இந்த மூன்று மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் வரலாற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம் எனக்கு குழந்தை பேரு வேணும் அப்படின்னு கேட்கவே இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற பொழுது, ஆண்டவரே நீங்க இந்த நாட்டை நிலத்தை எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, ஆனா இதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன், அவ்வளவுதான் சொன்னார். அதே போல செக்கரியா தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக ஆலயத்துக்கு போனார். பிரியமானவர்களே, அதை விட அற்புதமா, அற்புதமா இங்கே மரியாளுக்கும் இந்த வானத்து கப்ரியேல் வானத்துதற்கும் இடையே நடக்கிற அந்த உரையாடல் இருக்குது பாத்தீங்களா, மிக 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 அற்புதமானது. பிரியமானவர்களே, இங்கே கடவுளிடம் என்னுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதாங்க, இந்த மூன்றும் தாங்க இங்க முன்னுதாரணமாக வைக்க முடியும். கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதுதான் என்னுடைய ஜெபம், கடவுளுடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்குள்ளே நடக்கட்டும் என்று நான் விடுகிற அந்த நிலைதான் இங்கே ஜெபம். இதைதான் இன்னைக்கு அன்னையாம் கன்னிமரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாள், சொல்லிக் கொடுக்கிறாள். ஆம் பிரியமானவர்களே, இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். கடைசியா சொல்றது, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது திருவுள்ளப்படியே எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்த உலகத்துல மாதாவை பத்தி ஒரு புத்தகம் எழுதுகிறோம் என்றால், அவங்கள ஒரே வார்த்தையில சொல்ல முடியும் என்றால், கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு தன்னை முழுமையாக கையளித்து, அவ்வளவுதான். கடவுள்தான் அவரை எப்படி நடத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தன்னை முழுமையாக இங்கே சம்மதம் தெரிவிக்கிறார். அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா பெண்களுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக இங்கே நிறுத்தி வைக்கிறார், நிறுத்தி வைக்கிறார். பிரியமானவர்களை யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகம் எங்கும் இருக்கிற எல்லா கத்தோலிக்க மக்களும் இந்த அன்னை மரியாளை தேடி 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 ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால்,
இவள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். இவள் எனக்கு வேண்டும் என்று எதையுமே கேட்கவில்லை. என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பதற்கு நான் எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயார். உம்முடைய திருவுளப்படியே எனக்கு நடக்கட்டும் என்று ஒப்பு கொடுத்தவள் அன்னை மரியாள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய குடும்ப தலைவர்கள் தலைவிகள் குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறவர்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கீங்க. நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களது குழந்தையை அன்பு செய்கிறீர்களோ, நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்கள் மனைவியை அன்பு செய்கிறீர்களோ, நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்கள் கணவனை அன்பு செய்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. உங்களது குழந்தைகள் பசிக்குது அப்படின்னு சொல்லுகிற பொழுது உங்களால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உங்களது கணவன் எனக்கு கால் கையெல்லாம் ரொம்ப வலியா இருக்குது என்று சொல்லுகிற பொழுது உங்களால் அதை பார்த்து விட்டு கடந்து போக முடியாது. காரணம், நீங்கள் அவரை அன்பு செய்கிறீர்கள். நான் என்னுடைய கணவனை அந்த அளவுக்கு அன்பு செய்கிற பொழுது, நான் என்னுடைய மனைவியை அந்த அளவுக்கு அன்பு செய்கிற பொழுது, நான் என்னுடைய குழந்தையை மகனை மகளை அந்த அளவுக்கு அன்பு செய்கிற பொழுது, என்னுடைய அம்மா என்னுடைய நற்கருணை ஆண்டவர் என்னை எந்த அளவுக்கு அன்பு செய்வார், என்னை எந்த அளவுக்கு அன்பு செய்வார். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அன்னையை தேடி, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நற்கருணை ஆண்டவரை தேடி இங்கே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பல நேரங்களில் ஏதோ எனக்கு தேவையானதெல்லாம் அப்படியே ஒப்பிச்சிட்டு போகிற ஒரு இடமாக நாம் ஜபம் செய்கிற இடங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆபிரகாமிடமிருந்து அதை கற்றுக்கொள்வோம். இதோ சக்கரியாவிடமிருந்து என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதில் தான் நான் என்னுடைய கடவுளை சந்திக்கிறேன் என்று அவர் நம்பியதில் இருந்து நாம் கற்றுக்கொள்வோம். எல்லாவற்றையும் விட அன்னை மரியாளிடம், ஆண்டவரே உம்முடைய திருவுளப்படியே எனக்கு நடக்கட்டும் என்று நம்மையே நாம் ஒப்பு கொடுப்பதில் இருந்து கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, நான் நிறைய இடங்கள்ல சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், இன்னைக்கு மாதா தொலைக்காட்சி வெறுமனே மனிதர்களுடைய உழைப்பினாலும் மக்கள் கொடுக்கிற பணங்களினாலும் மட்டும் நடக்கல. எங்கோ இருக்கிற ஒரு சகோதரி, ஏறக்குறைய ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக இறந்து போன ஒரு சகோதரி இப்படி சொல்லிவிட்டு இறந்து போகிறார். என்னுடைய உடல்ல எவ்வளவுக்கு நான் வேதனைப்பட முடியுமோ அவ்வளவுக்கு வேதனைப்பட்டுட்டேன், எவ்வளவுக்கு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டுட்டேன், ஆனால் இந்த எல்லா கஷ்டத்தையும் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். இந்த மாதா டிவி நல்லா நடக்கணும் என்பதற்காக என்னுடைய வலியை வேதனையை என்னுடைய துயரத்தை என்னுடைய கண்ணீரை என்னுடைய காயங்களை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று ஒரு சகோதரி சொன்னாலே, அப்படிப்பட்ட சகோதரியினாலும் கூட இந்த மாதா தொலைக்காட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அருட்தந்தையர்களால கண்டிப்பா சொல்ல முடியும், நாங்கள் கையில எடுத்துட்டு போயிட்டு அது கொடுக்கிறோம் இது கொடுக்கிறோம் இந்த இதெல்லாம் கொடுக்கிறோம், இதனால மக்கள் சுகம் பெறுகிறார்கள் நலம் பெறுகிறார்கள் என்று எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இங்க இருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவரை மையமாக வைத்து, அன்னை மரியாளுடைய பரிந்துரையை மையமாக வைத்து நிறைய இடங்களுக்கு சென்று ஜெபிக்கிறோம். மக்கள் கடவுளுடைய அந்த அன்பை பிரசன்னத்தை குணமாக்குதலை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தலா. ஆம் பிரியமானவர்களே, ஏறக்குறைய ஒரு 9 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தையே இல்லை என்னுடைய குடும்பத்துல. என்னுடைய பெரியப்பாவுடைய மகனுக்கு குழந்தையே இல்லை. அவருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட கிடைக்கிறது. அப்படி கிடைக்கிற பொழுது அவரு போகவே இல்லை. ஏன் தம்பி போகல அப்படின்னு கேட்டேன். அவரும் இதுதான் சொன்னார், ஆபிரகாமை போல சொன்னார், வெளிநாட்டுக்கு போயிட்டு பணம் சம்பாரிச்சு என்னன்னா பண்ண போறேன், கடவுள் எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கவில்லையே, நான் சொத்து சேர்த்து யாருக்காக சேர்க்க வேண்டும், எனக்கு தான் குழந்தையே இல்லையே, இருக்கிறவரை எங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு என் மனைவிக்கு நான் குழந்தையாகவும் அவளுக்கு நான் குழந்தையாக இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, அப்ப என்னுடைய பெரியப்பா சொன்னாரு, தம்பி நீ எங்கெங்கயோ போய் சாட்சி சொல்ற, நிறைய மக்கள் சொல்ற, உன் தம்பிக்காக ஜெபிப்பா அப்படின்னாங்க. எனக்கும் அப்பதான் அது பட்டது, தொடர்ந்து ஜெபிக்க தொடங்கினோம். இப்பொழுது அவள் 7 மாதமாக கருவுற்றிருக்கிறார்.
பிரியமானவர்களே, ஏதோ கடமைக்காக எதையாவது சொல்லிட்டு போகணும் அப்படின்னு வரலங்க. வேற பொழப்பு எங்களுக்கு நிறையவே இருக்கிறது. ஆனால் ஏதோ நான் பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம், நான் பெற்றுக்கொண்ட ஒரு பாடம் இங்க இருக்கிற யாராவது ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துறாதா? என்னுடைய கடவுள் ஏன் கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தைரியத்தை கொடுத்துறாதா? இந்த அன்னை மரியாளுடைய பரிந்துரை எனக்கும் என் குடும்பத்துக்கும் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துறாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஏறக்குறைய அப்படியே மாதா டிவியில் இருக்கிற எல்லா ஃபாதர்ஸுமே, நம்ம அடைக்கலம் ஃபாதரை தவிர வேற எல்லாருமே இங்கே மகிழ்ச்சியோடு கூடி இருக்கிறோம். எனக்கு என்னமோ நல்லா படுது, இங்கு வந்திருக்கிற இந்த மக்கள் நிறைய ஆசீர்வாதங்களை பெறப்போகிறார்கள். இங்கு வரப்போகிற ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த இடத்தால் ஆசீர்வாதங்களும் மகிமையும் மாட்சியும் பெறப்போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வை என்னால் உணர முடிகிறது. பிரியமானவர்களே, அதுக்கு காரணம் நாங்களோ நாங்கள் செய்யக்கூடிய செயல்களோ எங்களுடைய வார்த்தைகளோ அல்ல, உங்களுடைய நம்பிக்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரிடமும் சொன்னது, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அதனால பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு கேளுங்க. ஆபிரகாமை போல, சக்கரியாவை போல, அன்னை மரியாளை போல, இன்னைக்கு இந்த நாள் ஆசீர்வாதத்தினால், இந்த நாள் நாம் நம்புகிற கேட்கிற அனைத்தும் பெற்றுக்கொள்கிற நாள், அனைத்தும் கிடைக்க பெறுகிற நாள், இத்தகைய ஒரு நம்பிக்கையோடு கூட இதோ நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ வானம் திறந்து கடவுளுடைய ஆவி, கடவுளுடைய வல்லமை நம் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்க வேண்டும் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு ஜெபிப்போம். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் தான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் தான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோகான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோகான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீர வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், பாவங்கள் சாபங்கள் நீர வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். யோகா நதிக்கரை அனுபவங்கள்
அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல் இறங்கி வர வேண்டும், தேவவல்லமை தர வேண்டும், தேவவல்லமை தர வேண்டும். பிரியமானவர்களே, இதோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பல்வேறு பிரச்சனைகளையும் நம்முடைய தேவைகளையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கிற நேரம். முடிந்தவர்கள் முழந்தால் படியிடுவோம். இதோ நற்கருணை ஆண்டவர், உன்னுடைய நோய்களை நான் சுமந்து கொண்டேன், என்னுடைய சிலுவையிலே உம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டேன் என்று சொல்லி நமக்கு முன்பாக நிற்கிறார். சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிற என்னுடைய செல்ல பிள்ளைகளே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைத்த தெய்வம் இதோ நற்கருணை வடிவிலே நமக்கு முன்பாக இருக்கிறார். ஆண்டவரே, இதோ உம்மை சந்திப்பதற்காக இந்த மக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான இந்த அன்னையின் திருத்தலத்தை நாடி தேடி இங்கே ஓடி வந்திருக்கிறார்கள். அன்று நிறைய மக்களுக்கு உம்முடைய ஆசிரை அருளை இந்த மலை பகுதியிலே நீர் வாரி வழங்கி இருக்கிறீரே. அதே ஒரு நம்பிக்கையிலே இதோ இங்கு ஏராளமான மக்கள் உமது திருவருளை பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். அன்பு தெய்வமே, இவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், இவர்களது குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், இவர்களுடைய பெற்றோரை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆண்டவரே கணவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், வாழ்க்கையில தன்னுடைய மனைவிக்காக குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிற தேய்ந்து கொண்டிருக்கிற அந்த தந்தையர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சில சமயம் எப்படி வாழ்வது என்பது அறியாமல் தெரியாமல் பல்வேறு தவறான பழக்க வழக்கங்களிலே விழுந்து கிடக்கிற அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை தொடுங்கப்பா, அவர்களது மனத்தை மாத்துங்கப்பா. இதோ இந்த நாள் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளா மாறணும்ப்பா. இதோ எங்களது தாயை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பல்வேறு பிரச்சனைகளினால் உடல்நல குறைவோடு இருக்கிற அந்த தந்தையை தாயை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, நாங்க சிறு வயதில் செய்த ஏதோ ஒரு தவறு எங்களை உறுத்தி கொண்டே இருக்கிறது. இதோ குற்றமற்ற ஒரு நிலையோடு நாங்கள் நடந்தாலும் வாழ்ந்தாலும் கூட எங்களது உள்ளத்துக்குள்ள அது ஏதோ ஒரு உணர்வாக நசுக்கி கொண்டே இருக்கிறது. பவுல் சொல்வதை போல ஒரு முல்லை போல குத்தி கொண்டே இருக்குது. ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால எங்களுடைய பாவங்களை கழுவுங்கப்பா. இதோ உமக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் சமாதானத்தை சந்தோஷத்தை அமைதியை தாங்கப்பா. எந்த ஒரு குற்ற உணர்வும் அற்றவர்களாக நாங்க உமக்கு திருமுன்பாக நிமிந்து மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எங்களுக்கு வரம் தாங்கப்பா. ஆண்டவரே இதோ ஏராளமான தம்பதியர்கள் குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கிறாங்கப்பா. ஆபிரகாம் புலம்பியதை போல புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. சக்கரியா அழுத்து கொண்டதை போல அழுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே இதோ இந்த நேரத்துல உம்மை தேடி வந்திருக்கிற இவங்களுக்கு அந்த வரத்தை அந்த ஆற்றலை தாங்கப்பா. ஆண்டவரே அன்று அந்த சக்கரியா உமது திருபீடத்துக்கு போன உடனே எப்படி வானதூதர் அவருக்கு முன்பாக தோன்றி அந்த ஆசிர வரத்தை அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினாங்களோ, இன்னைக்கு அதே போல அந்த குழந்தை வரம் வேண்டி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இதோ மாதா தொலைக்காட்சியிலே இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கும், சக்கரியாவிட பேசிய உம்முடைய தூதர் அவங்கள்ட்டையும் பேசணும் ஆண்டவரே, அவர்கள்ட்டையும் உரையாடணும் ஆண்டவரே. உம்முடைய திருவுளம் இதோ நம்பிக்கையோடு ஒன்று கூடியிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் ஆண்டவரே, நடக்கணும் ஆண்டவரே.
நடக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ திருமணத்திற்காக ஜெபிக்கிற ஏராளமான இளைஞர்கள் இளம்பெண்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில நல்லதொரு திருமணம் நடக்கணும்ப்பா. அவங்கள தொடுங்க ஆண்டவரே, அவங்கள கூடவே இருங்க ஆண்டவரே, அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாருங்க ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, இதோ நான் படிச்சிட்டேன், எனக்கு ஒரு சரியான வேலை வாய்ப்பு இல்லை என்று வந்து நொந்து நொறுங்கி அழுது கொண்டிருக்கிற அந்த சகோதர சகோதரிகளை பாருங்கப்பா. எவ்வளவோ பொருளாதார செலவு செஞ்சு இந்த படிப்பை படிச்சு முடிச்சிருக்கிறாங்க, இன்னும் அந்த கடனை கூட அடைக்க முடியாம வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் இளம்பெண்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ அவர்களுடைய தவறான பழக்க வழக்கங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிச்சிடணும்னு போகிற பொழுது எப்படி தவறுனாங்க, எங்க தவறுனாங்க தெரியல ஆண்டவரே. அவர்கள் தவறி போய் விழுந்து கிடக்குறாங்க ஆண்டவரே. உங்களுடைய கைய பிடிச்சு தூக்கி விடுங்கப்பா. இந்த இளைஞர்கள் இளம்பெண்களை நீங்க உயர்த்தி நிறுத்துங்கப்பா. தாங்கி நிறுத்துங்க ஆண்டவரே, நிறுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ கல்விக்கு கல்வி சாலைகளுக்கு செல்லுகிற ஏராளமான சிறுவர் சிறுமியரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும், என்னுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியம் என்று தங்களிடம் இருக்கிற எல்லாவற்றையும் விற்று விற்று செலவு செஞ்சு படிக்க வைத்திருக்கிற அந்த பெற்றோர்களுடைய கனவுகளை இந்த குழந்தைகள் நிறைவேற்றணும் ஆண்டவரே. அறிவாக இருப்பவரே, ஆற்றலாக இருப்பவரே, சக்தியாக இருப்பவரே, இந்த குழந்தைங்க கூடவே இருங்கப்பா. அவர்கள் நல்லா படிப்பதற்கு உங்களுடைய சக்தி ஆற்றலை தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ ஏராளமான குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், பிஞ்சுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் பெற்றோர்கள், ஏக்கங்களோடு இருக்கிறார்கள். எதையும் அறியாமல் சிரித்து கொண்டே இருக்கிற, தவழ்ந்து கொண்டே இருக்கிற, ஓடி ஓடி விளையாடு கொண்டே இருக்கிற அந்த குழந்தைகளை, அவர்களது எதிர்காலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இதோ ஏராளமான நோயாளிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல எங்களுடைய இல்லத்தில் இருக்கிற, எங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கிற, உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும், எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய பரிசுத்த ரத்தம், இதோ உம்முடைய வல்லமை உள்ள கரம் இந்த நேரத்தில் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. உம்முடைய தாய் கண்ணீரோடு இருக்கிற பொழுது, கவலையோடு இருக்கிற பொழுது, இதோ அந்த காணாவூர் திருமணத்துல அவர்கள் கஷ்டப்படுற நேரத்துல, மகனே இங்க ரசம் தீந்துருச்சுப்பா, உதவி செய்யன்னு சொன்னாங்களே, அந்த தாயை நம்பி வந்திருக்கிறோம். அம்மா, இதோ உடல் வேதனையால் உடல் சோர்ந்து போயிருக்கிற நிறைய மக்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கம்மா. இதோ இந்த அற்புதமான மசபேல் குகையிலே நம்பிக்கையோடு வந்திருக்கிற இவர்கள் ஒவ்வொரு வேண்டுதலும் இன்னைக்கு கேட்கப்படணும் ஆண்டவரே, கேட்கப்படணும் ஆண்டவரே. உம்முடைய திருவுளம் இங்கே இப்பொழுது இந்த நேரத்திலே நடக்கணும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர், உம்முடைய அருள், உம்முடைய வல்லமை ஆற்றல் பொழியப்படணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, எங்களோடு இருப்பதற்கு நன்றி. இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்பதற்கு நன்றி. வல்லமையோடு எங்களுடைய மத்தியிலே நீர் வந்திருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தொடுவதற்கு நன்றி, எங்களை சுகமாக்குவதற்கு நன்றி, எங்களை குணமாக்குவதற்கு நன்றி, எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி, எங்களோடு இருப்பதற்கு நன்றி, எங்களை வழி நடத்துவதற்கு நன்றி, எங்களை தொடுவதற்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை உணர்கிறோம் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மால் கூடும்
எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இயேசுவே சொல்லுங்கப்பா, உம்மால் கூடும் இயேசுவே, எல்லாம் கூடும், எல்லாமே கூடுமையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இந்த மக்களை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் கூடவேறும் அப்பா, எங்க கூடவே இருங்கப்பா, இயேசுவே எங்க கூடவே இருங்கப்பா, இல்லாமல் நான் வாழ முடியாது, இயேசுவே என் பக்கத்திலே இரும், நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும், நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, நீர் இல்லை என்றால் எங்களால் வாழ முடியாது, எங்கள் கூடவே இருக்கிற தெய்வமே, எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, உம்மால் கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த அற்புதமான பங்கு தந்தையை, இந்த அற்புதமான திருத்தலத்தை, இங்கே நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும், இவர்களது குடும்பங்களையும், இவர்கள் நம்பிக்கையோடு உமது திருமுன்பாக கண்ணீரோடு கவலையோடு கையேந்தி ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நம்பிக்கையோடு உமது பாதங்களிலே சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலங்களாலே மனிதரிதனை அறிய இயலாம், குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக, தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவரா, தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லாத சகி மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே, உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயென்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.